விமென்ஸ் பிக் பேஸ் லீக் 2023 48th மேட்ச் சிட்னி தண்டர் அடிலேட் ஷைக்கர் சுமன் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். நவம்பர் 21 3 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 9:30 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். மை மாஸ்டர் 11 ஜிஎஸ்டி கிடையாது, டெபாசிட் பேரில் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணணும்னா டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் கிளாரிட்டி கொடுக்கல, எப்பயுமே கொடுத்துருவாங்க, இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கொடுக்கல. பாசிபிளாக இந்த 11 இருக்குங்கிறது தான் எதிர்பார்ப்பு. கார்ட்லினிலே அனி ஓனில் அண்ட் எல்லா வெல்சனுக்கான வாய்ப்பு இருக்காது. கேட்டி மேக் அண்ட் வால்வர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. கட்டிமேக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த சீசனில். வால்வர்ட்டு எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. மெக்ரத்து பவுலிங்லேயும் வந்துகிட்டு இருக்காங்க. போன சீசனில் நிறைய பவுல் பண்ணல, பவுல் பண்ணும்போது நிறைய அடி வாங்கினதுனால பவுல் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் பவுல் பண்ணாங்க அப்படிங்கிறது இருந்தது. பட் இந்த சீசனில் ஆரம்பத்தில் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் இப்போ பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருந்தால் கூட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் இவங்க தான் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். பேட்டர்சனோட பேட்டிங் சூப்பராக இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் விக்கெட் கீப்பிங் அப்படின்றது அடிஷ்னல் ப்ளஸ் அவங்களுக்கு. மெடலின் பெண்ணா டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும் போதெல்லாம் பேட்டிங்கில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கன்சிடரேஷனாக ஸ்மால் லீக்கு யோசிக்கிற மாதிரி தான் இன்னுமே இருந்துகிட்டு இருக்காங்க. டேனி கிப்சன் போன மேட்ச் நிறைய ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னா கூட அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் கூட நிறைய நேரங்களில் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற இடத்துல கேள்வி வருது. குறிப்பாக டே மேட்ச்சு நிறைய நேரங்களில் ஸ்பின்னர் சைடு போயிட்டு கிப்சன் சைடு போகாமல் கூட இருக்காங்க. அதையுமே மைண்ட் பண்ணிக்கணும். ஜார்ஜி ஆடம்ஸ் இன்றைக்கி ரோலில் இருப்பாங்களோன்னு பார்க்கணும். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஜார்ஜி ஆடம்ஸ்க்கான ரோல் இல்லாமல் இருக்குது இந்த சீரியஸில். அதுக்கு காரணம் பேட்டிங் ஆர்டர் டவுனாக இருக்கிறதும் அண்டு நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறப்ப பயன்படுத்துறது அப்படிங்கிற அந்த ஐடியாலேயும் இருக்கிறது தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆட்டப்பட்ட லிச்ஃபீல்டு டாப் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, பயன்படுத்துவாங்களான்னு பார்க்கணும். வெலிங்டனோட பவுலிங் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. ஜம்மா பாஸ்பி சில நேரங்களில் பயன்படுத்துகிறாங்க, சில நேரங்களில் அந்தளவுக்கு கிரேட்டாக பயன்படுத்துறது இல்லை. மேகன் சூட்டோட பவுலிங் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. இனிஷியல் அண்ட் எண்ட் ஓவர்ஸில் முசாங்வே டீசன்ட் பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. எக்கனாமி எக்கீப் பண்ணுறாங்க. விக்கெட் டேக்கிங்லேயும் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க. சிட்னி தண்டர் லீட் பண்ணுறது ஹெதர் நைட் அப்படிங்கிற பெரிய பாசிட்டிவ். அண்ட் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் 15 மெம்பர் ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 11 பேஸில் பெரிய மாற்றங்கள் செய்கிறது இல்லை. கிளையர் முறை எபனி ஹோஸ்கிங் இவங்க எதுவும் உள்ளே வர வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அதர்வைஸ் வின்னிங் காம்பினேஷன் அப்படின்ற பேஸில் டெஃபினட்டாக சிட்னி தண்டர் இந்த 11 போகிறதுக்கான வாய்ப்பு. அட்டப்பட்டு லிச்ஃபீல்டு போன மேட்ச் ஓப்பன் பண்ணாங்க. தகில வில்சன் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க இந்த சீசனில் அப்படின்னாலும் லிச்ஃபீல்டு சின்னதாக டவுன் ஆனாங்க. அவங்களுக்கு டாப் ஆர்டரில் கம்ஃபர்டபுள் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த பேஸில் லிச்ஃபீல்டுக்கு ஓப்பனிங் பொசிஷன் போன மேட்ச் கொடுத்தாங்களா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் தகிலா வில்சனுங்கான்னு பார்க்கணும். அண்ட் பாசிபிளாக தகிலா வில்சன் மேலே வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் லிச்ஃபீல்டு ஓப்பன் பண்ணாலும் யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லை. ஏன்னா அவங்க ஃபார்ம் பேஸில் டவுனாக இருக்கிறனால ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக மேலே அனுப்புனாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. எனிவே பார்க்கணும். ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற அந்த இடத்துல மட்டும் இனிமே யோசனை இருக்குது. தகிலா வில்சன் ஓப்பன் பண்ணுறாங்களா ஆன் டைமில் லைன் அவுட்டில் வரும்போது ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துருவாங்க சிட்னி தண்டர்ஸ். அதை பார்த்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். தகிலா வில்சன் எடுக்கிறது அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது அவங்கள எடுத்துக்கலாம் அப்படிங்கிற யோசனை வருது. ரொம்ப டவுனாக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டு போகிறது உங்களோட சாய்ஸு. ஹெதர் நைட்டு டீசெண்டான பேட்டிங், சில நேரத்தில் பவுலிங் அப்படின்ற பேஸ்லையும் யூஸிக்கணும். நல்ல கேப்டன்ஷிப் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த யூனிட்டில் லாரன்ஸ் ஸ்மித் வந்ததுக்கப்புறம் ஹெதர் நைட்டோட பவுலிங் அந்தளவுக்கு நிறையா இல்லை. ஏன்னா லாரன்ஸ் ஸ்மித்து சூப்பர் பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு அப்படின்ற பேரில் யோசிக்காமல் இருந்தோம். பட் ஸ்லோயர் பால் த்ரூ த ஏர் அப்படின்னு வீசி விக்கெட் எடுக்கிறாங்க, கலக்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் ஹெதர் நைட்டுக்கான பவுலிங் யோசிக்க தேவை. ஆனால் பேட்டிங்கில் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. சின்னதாக ஃபார்முக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெதர் நைட் ஒன்ஸ் பெரிய பெரிய இன்னிங்ஸ் விளையாண்டதெல்லாம் பார்த்துருக்கோம். ரீசன்ட் டேஸில் அந்த இன்னிங்ஸ் பில்ட் ஆகலை அப்படின்ற இடத்துல இந்த சீசன் ஓரளவுக்கு பெட்டர் சீசனாக அமைஞ்சிருக்கு. தஹிலா வில்சன் பார்க்கணும் இந்த இடத்துல தான் வரப்போகிறாங்களா இன்னுமே டவுன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு. அண்ட் மெரிசன் கேப்பை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேஸில் ரிசோர்ஸாக பயன்படுத்தலை. பட் பவுலிங்கில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னுமே பெட்டர் பேட்டிங் அவங்கள்ட்டருந்து வரணும். அனிகா அலியர் ஆயிடு ஃபினிஷிங் ரோலில் டீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒலிவியா போட்ட ஓகேவான பேட்ஸ்மேன் அப்படின்னா கூட இங்கே பெரிய அளவில் யோசிக்க தேவையில்லை. சமிஜோ ஜான்சன் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸு கொடுத்தா கூட பவுலிங் பேஸில் டார்லிங்டன் உள்ளே வர்றது, அதே நேரத்தில் லாரன்ஸ் பித் உள்ளே வந்ததுனால
சமிஜோ ஜான்சனுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையோ அப்படின்னு தோணுது. அண்ட் பேட்டிங் பேஸில் எனி டைம் ப்ரொமோட் பண்ணுவாங்க, பட் முன்னளவுக்கு பேட்டிங்கில் இருக்காங்களான்னா அங்கேயுமே டவுனாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஹென்னா டார்லிங்டன் இந்த சீசனில் ஆரம்பத்தில் அந்தளவுக்கு இல்லைனாலும் பின்னாடி கலக்கிறாங்க. இப்போ பவுலிங் பேஸில் நிறைய அவங்களுக்கு கொடுக்க பார்க்குறாங்க. சமந்தா பேட்ஸு போன மேட்ச்சு சூப்பரான மேட்ச்சு, இந்த சீசன் ஃபுல்லாகவே ஆஃபில் இருந்தால் கூட போன மேட்ச்சு சூப்பரான ஃபார்முக்குள்ள வந்திருக்காங்க. பாசிபிளாக இது தானே அவங்களுக்கு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா பேட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, எக்கனாமியாக வீசுவாங்க. அந்த எக்கனாமி விக்கெட் டேக்கிங்குள்ளே கன்வெர்ட் பண்ணும் சமந்தா பேட்ஸு. பட் இந்த சீரீஸில் அப்படி இல்லாமல் இருந்தது, போன மேட்ச்சு அப்படி தான் இருந்தது. பிலோ 10 ரன் கொடுக்குறாங்க அண்ட் அதே நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்தாங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ அந்த விஷயந்தான் இதுவரைக்கும் எதிர்பார்த்தது, அதை போன மேட்ச்சில் கொடுத்தாங்க. எஸ்சிஜி சிட்னியில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. எஸ்சிஜி சிட்னி தப்பாக போட்டிருக்கேன், கிரிக்கெட் சென்ட்ரல்னு சொல்லிட்டு கிரிக்கெட் சென்ட்ரலில் போன மேட்ச் நடந்ததுனால பை மிஸ்டேக் இது எஸ்சிஜி தான். எஸ்சிஜியில் ஸ்கோர் பேஸில் யோசிக்கும் போது 150 பிலோ 8 டைம்ஸ் 11 மேட்சஸில் வந்திருக்கு. அண்டு 2 மேட்சஸ் 150லேருந்து 170 ரேஞ்சில், 170 அபோவாக ஒரு மேட்ச் வந்திருக்கு. ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அண்ட் ஓவரலாக இங்கே வந்து சேசிங் தான் அதிக வெற்றி. அண்ட் ஒரு மேட்ச் டை மேட்சாக இருந்திருக்கு, சேசிங் ப்ரிஃபரபிள். இது ஆஃப்டர்நூன் மேட்ச் அப்படின்றதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ஸ்பின்னர்ஸுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். எப்பயுமே எஸ்சிஜி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மென் கிரிக்கெட்லன்னு யோசிக்கும் போது, விமன் கிரிக்கெட்டில் அந்த மாதிரி நிறையெல்லாம் யோசிக்க தேவையில்லை. அண்டு இதுக்கு முன்னாடி இதே டைமில் ஒரு மேட்ச் நடந்திருக்கு, ஒரு 147 இந்த ரேஞ்ச் ஸ்கோருக்கு போயிருக்கு. ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து எதிர்பார்க்கறதுன்னு பார்க்கும்போது அந்த 150 ரேஞ்ச் ஸ்கோர் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஓவராலாக சேசிங் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம பேஸில் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் சிட்னி தண்டர் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த் பேஸில் யோசிக்கும் போது சிட்னி தண்டருக்கு சின்னதாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து கேப்டன்சி, ஹெதர்நைட்டோட கேப்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது. தகிலா மேக்கரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க பவுலிங் இந்த மாதிரி இடத்துலையும் சரி கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ டீம் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சிட்னி தண்டருக்கு பெட்டர் அட்வான்டேஜ் ஹெதர் நைட் மூலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க, குறிப்பாக லாரன்ஸ் ஸ்மித், சமந்தா பேட்ஸோட பவுலிங் போன மேட்ச் கம்பேக் சமந்தா பேட்ஸ் வந்ததுலேருந்து ஒரு இடத்துல பார்க்குறப்ப அடிலேட் சைக்கர்ஸ் கொஞ்சம் குயிக் மோடில் பேட்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ். ஸோ அவங்கள இந்த ஸ்மித் அண்டு சமந்தா பேட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தோணுது. நீங்கள் பேட்டிங் பேஸில் லியர் ஆகிடும் மிடலில் அவங்களாம் கொஞ்சம் பெட்டராக விளாட்றாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்து டீமோட பிளேயர்ஸ் அப்படின்றப்ப டெஃபினட்டாக அடிலேட் சைக்கர்ஸ் பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்குது. பட் எக்கனாமியாக சிட்னி தண்டரோட போலஸ் வீசுறதுனால ஒரு பாசிபிலிட்டி, சின்ன அட்வான்டேஜ், ஒரு எட்ஜு வந்து சிட்னி தண்டருக்கு இருக்கோன்னு ஃபீல் ஆகுது. அண்ட் டாப் ஆர்டரில் லிட்ச்ஃபீல்டு ஃபெயிலியர், வால்வார்டு ஃபெயிலியர் அப்படிங்கிற வகையில் ஈக்குவலாக பார்த்தா கூட அட்டப்பட்டு மேக்குன்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக அட்டப்பட்டு அப்பராக இருப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் விக்கெட் கீப்பர்ஸ்னு பார்க்கும்போது பேட்டர்சன் தகிலா வில்சன் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் பார்க்கலாம். நெடலின் பென்னா கேப் பேட்டிங் பேஸில் ஈக்குவலாக இருந்தாலும் போலிங்கில் கொஞ்சம் எஜ் அதிகமாக இருக்குது. கீழே லியராய்டு கிப்சன்லாம் ஈக்குவலாக தான் பார்க்கணும். லியராய்டு அண்டர் ரேட்டடாக நம்ம சொல்லணும், நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஓவராலாக இப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக சிட்னி தண்டருக்கு ஒரு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன். பார்க்கலாம் அடிலைட் சைக்கர்ஸ் ஒரு டெம்ப்ளேட் பேஸில் போகிறது கிடையாது. ஒரே ஒரு பெஸ்ட் டெம்ப்ளேட்டுன்னு சொன்னால் வேகன் சுட் இனிஷியல் ஓவரும் அண்ட் டெத் ஓவர் வீசுகிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லணும். இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெனலி கிப்சனை வச்சு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஜார்ஜியா ஆடம்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம், ஏன்னா அட்டப்பட்டு அண்ட் லிச்ஃபீல்டு இருக்காங்க ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற வகையிலையோ, இல்லை ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அட்டப்பட்டு அண்ட் தகிலா வில்சன் ஸ்டார்ட் பண்ணாலோ, எப்படி போனாலுமே ஜார்ஜியா ஆடம்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இல்லை ஆஃப் பிரேக் போலிங் ஜெமா பாஸ்பிட்டை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஜெமா பாஸ்பிட் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆத்ராக்ஸு ரைட் ஹேண்டர்ஸுக்கு வீசுவாங்க, அண்டு அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுங்க பார்க்கும் ஆஃப் பிரேக் போலிங் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு வீசுவாங்க. ஸோ அந்த பேஸில் ஜெமா பாஸ்பியை விளையாண்டு யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். நிறைய நேரங்கள் மிஸ் ஆகவே இவங்கெல்லாம் வராங்க, அவங்க மிடில் ஓவர்ஸில் எதிர்பார்க்கலாம். வெலிங்டனை மிடில் ஓவர்ஸில் அண்டு மெக்ரத்து தேவைப்பட்டால் பவுல் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன். அண்ட் நிறைய நேரங்களில் பவுல் பண்ண செய்கிறாங்க இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும். சிட்னி தண்டர்னு பார்க்கும்போது நியூ பாலில் பாசிபிளாக சமந்தா பேட்ஸ் எடுத்துக்கலாம். கேட்டிமேக்கு கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கு கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம், அந்த பேஸில் சமந்தா பேட்ஸை எளியாக இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்பு. கூட மெடிசன் கேப், மெடிசன் கேப் ஆப்வியஸாக நியூ பாலில் ஸ்விங் பண்ணுவாங்க அந்த எபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். அட்டப்பட்டு சமிஜா ஜான்சன், டார்லிங்டன், லாரன்ஸ் ஸ்மித் இவங்கெல்லாம் மிடில் ஓவர்ஸில் எதிர்பார்க்கலாம்.
ஹெதர் நைட்டை எதிர்பார்க்கணுமானா பாசிபிளாக அவங்களோட டீம்மேட்ஸு டேனியல் கிப்சன் ஜார்ஜி ஆடம்ஸ் வரும்போது ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எகென்ஸ்டாக பவுல் பண்ணலாம். ஹெதர் நைட்டு கொஞ்சம் பவுலிங்கை எடுத்துக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட வீக்னஸ்ஸு இந்த பவுலருக்கு எகென்ஸ்டாக பாசிபிளாக ஒன் செகண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸுக்கு எகென்ஸ்டாக கிப்சன் வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த பேஸில் சமந்தா பேட்ஸை கிப்சனுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்தலாம்னு யோசிக்கலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்லோ த்ரூ த ஏருக்கு எகென்ஸ்டாக ஜார்ஜி ஆடம்ஸ் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்வீப்பில் போவாங்கங்கிற இடத்துல லாரன் ஸ்மித்து அவுட் சைடு ஆஃப் ஸ்லோயர் பால் போட்டு விகிட் எடுப்பாங்க, அந்த இடத்துல பயன்படுத்தலாம்னு யோசிச்சு ஹெதர் நைட்டு லாரன் ஸ்மித்து அகெயின்ஸ்ட் ஜார்ஜி ஆடம்ஸு பயன்படுத்தலாம் பேட்டிங் வர்ற பட்சத்தில். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பாருங்கள், அண்ட் அடிலைட் சைக்கிள்ஸ்னு பார்க்கும்போது போலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது இடத்துல நிறைய இருக்குங்கிறனால மேகன் சொட்டு போன மேட்ச் ஃபோர் ஓவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க மட்டும்தான் வீசுறாங்க, மற்ற எல்லோரும் அப்படின்ற இடத்துல பார்க்கணும். அண்ட் டேனி கிப்சன் போன மேட்ச் வீசினாங்க, ஆனால் அதுக்கு முதல் மேட்ச்னு பார்க்கும்போது ஓவர்ஸ் முழுமையாக கொடுக்கல, ஒரு ஓவர் மட்டும். அதே நேரத்தில் டே மேட்சாக இருக்கிற நேரத்தில் கிப்சன் கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஜார்ஜி ஆடம்ஸும் இப்போ பவுல் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்தால் கிப்சனோட ஓவர் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேகன் சூட்டை மட்டும் டெம்ப்ளேட்டாக மோஸ்ட் ப்ராபப்ளி முழுமையான ஓவர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதர்வைஸ் மாற்றி மாற்றி தான் போய்கிட்டு இருக்கு, அதனால் நம்ம தேவையில்லை. கேப்பு லாரன் ஸ்மித்து சம்மந்தா பேட்ஸ் இந்த சைடு யோசிக்கணும். ஒரு பக்கம் ஸ்பின் போலிங்கில் தலைக்கிட்டு இருக்காங்க லாரன் ஸ்மித் அண்ட் சம்மந்தா பேட்ஸ். ஸோ இன்னொரு பக்கம் கேப்பை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்கள முழுமையாக போட வைக்கணும்னு நினைப்பாங்க. கிப்சனு மேகன் சூட்டு போன மேட்ச்சு எண்ட் ஓவரில் வீசுறாங்க, பட் இன்றைக்கும் அப்படி எதிர்பார்க்கணுமானா கொஞ்சம் டஃப் தான். மேகன் சூட் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சமரி ஆட்டப்பட்டு டார்லிங்டன் போன மேட்ச்சு பாசிபிளாக டார்லிங்டனுக்கு நிறைய ஓவர் கொடுக்க தான் பார்க்குறாங்க. இருந்தால் கூட லாரன்ஸ் ஸ்மித் சம்மந்த பேட்ஸுக்கு ஓவர் நிறையா கொடுக்கும்போது இந்த ஹெனா டார்லிங்டன் ஓவர் கூட குறைஞ்சா குறையலாம். அதே மாதிரி சமரி ஆட்டப்பட்டுவோட ஓவரும் குறையலாம். இந்த டே மேட்ச்னால சமரிக்கு கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் கிடைக்கலாம். ஸோ அதை பாருங்கள். ஜார்ஜி ஆடம்ஸு முசாங்வை கொஞ்சம் கன்சன்ட்ரேஷன். ஜார்ஜி ஆடம்ஸ் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப் ஆடலில் முசாங்வை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங்கில் இருந்துகிட்டு இருக்காங்க கன்சிஸ்டண்டாக. சமிஜோ ஜான்சன் கன்சிடரபுளாக பயமாக இருக்குது ஒரு பாயிண்டில், ரெண்டு ஸ்பின்னரும் நல்லா போகிறாங்கும்போது சமிக்கு கொஞ்சம் குறைக்கிறாங்க ஓவரை. ஸோ இருந்தால் கூட டீசெண்டான பவுலர் விக்கெட்டிங் பவுலர் சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ண வாய்ப்பு பேட்டிங் பேஸில். சமந்தா பேட்ஸு கம்பேக் பண்ணியிருக்காங்களோ அதை கண்டினியூ பண்ணுவாங்களான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு, நல்லா ட்ரை பண்ணலாம். தஹிலா மெக்ரத்து அட்டப்பட்டு ஹெனா டார்லிங்டன் மூணு பேர்த்தை அதிகமாக முயற்சி பண்ணிருக்காங்க. ஹெனா டார்லிங்டன் கூட ரொம்ப குறைவாக தான் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் தேர்ட் லெவலில் அவங்க தான் இருக்காங்க. விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிறதுனால ஒரு பெருசாக யோசிக்க தேவையில்லை, ஆனால் அட்டப்பட்டு மேக்கிறதை டெஃபினட்டாக ஸ்மால் லீக் லெவலில் யோசிச்சாகணும். பேட்டர்சன்னு நைட்டு மெடிசன் கேப்பு இவங்களை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். பேட்டர்சன் விக்கெட் கீப்பிங் பாயிண்டில் கொஞ்சம் எடுக்கிறாங்க. ஹெதர் நைட்டு ஓகேன்னு சொல்லணும், இருந்தால் கூட லாரன்ஸ் ஸ்மித் வந்ததுக்கப்புறம் போலிங்கில் அந்தளவுக்கு நம்பர்ஸ் நிறைய இல்லை. மெடிசன் கேப்புன்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வச்சு ஆகணும், அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. அண்டு சின்னி தண்டர் ஃபஸ்ட் பேட் பண்ணால் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃபில் விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சேசிங் அப்படிங்கிற வகையில் தான் வெற்றி இருக்குது. இருந்தால் கூட அந்த மாதிரி இடத்துல கேப்பை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் ரிச்சர்ட் பேட்டர்சன் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அண்டு மெடிசன் கேப்பாக கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் முயற்சி பண்ணி பாருங்கள். விக்கெட் கீப்பர் ரிச்சர்ட் பேட்டர்சன் எடுத்துக்கலாம். தஹிலா வில்சன் ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஆன் டைமில் கிளாரிட்டி எடுத்துங்க, அப்போ எடுத்துக்கலாம். பேட்டிங் அப்படின்ற இடத்துல ஹெதர் நைட்டு கேட்டி மேக்கு டீசெண்டாக விளையாடுறாங்க. லிச்ஃபீல்டு கண்டிப்பாக சூப்பர் பிளேயர் எடுத்துங்க கிராண்ட் லீக்கில். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சைக்கலாஜிக்கலாக சிங்கிள் டிஜிட்டு ஒரு 12-13 ரன் இந்த ரேஞ்சில் அவுட் ஆகிறாங்க அப்படின்றதுனால பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மைண்ட் செட்டில் டவுன் ஆயிருக்கும். ஸோ அதுதான் பார்க்குறோம். அதே தான் லாரா வால்வெட்டுக்கும் சொல்லணும். கன்சிஸ்டண்ட்டாக ஃபெயில் ஆகிறதுனால திருப்பி கம்பேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஸ்லோயர் ட்ராக்கில் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெட்டராக அவுட் புட் ஸ்டார்ட் பண்ணலாம், பார்க்கணும். உங்களால் கொஞ்சம் கிராண்ட் லீக் கன்சிடரேஷனுக்கு மட்டும் பண்ணுங்கள். ஆல்ரவுண்டர் அப்படின்ற இடத்துல அட்டப்பட்டு மெக்ரத்து கேப்பு கிப்சன் யோசிக்கிற மாதிரி இருந்தால் கூட இன்றைக்கி ஜார்ஜி ஆடம்ஸோட பவுலிங் அதிகமாக இருக்குங்கிறதால கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பேட்டிங்லேயே வருவாங்க அப்படின்ற மாதிரியோ ஃபஸ்ட் பேட்டிங் அடிலைட் சைக்கிள்ஸ் பண்ணினாலோ அப்போ கிப்சன் பக்கம் கொஞ்சம் போகிறதுனா போங்க. பவுலிங்னு பார்க்கும்போது வெலிங்டன் மேகன் சூட்டு டார்லிங்டன் லாரன் ஸ்மித்து. ஸோ அதே நேரத்தில் சம்மந்தா பேட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ கொஞ்சம் ஸ்லோயர் பால் அண்ட் கொஞ்சம் ஹார்டாக போவாங்க அடிலைட் சைக்கர்ஸ். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் சம்மந்த பேட்ஸை யோசிக்கணும். அண்ட் சிட்னி அப்படிங்கிற வகையில் கண்டிப்பாக ஸ்பின்னர் ரோல் இம்பார்ட்டனாக இருக்கலாம். அண்ட் அட்டப்பட்டு கேப்டன் அண்ட் மெக்ரத் வைஸ் கேப்டன் ஒரு பக்கம் மெரிசன் கேப்புக்கும் போகலாம். ஓரளவுக்கு விக்கெட் பே பேஸில் யோசிக்கும் போது சிட்னியில் வந்து கொஞ்சம் ஸ்லோயராக விளையாண்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும்.
விளையாடுற அளவுக்கு இருக்கும். அந்த ஸ்லோயராக விளையாடுற இடத்துல தகில மக்கிறது எவ்வளோ தூரம் விளையாடுவாங்கங்கிறது கேள்வி. பட் கேப் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பேட்டர் அண்ட் ஆல்ரவுண்டர்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், அதை பார்ப்போங்க. அதே நேரத்தில் ஹெதர் நைட் மாதிரி ஆட்களும் இந்த மாதிரி கிரவுண்டில் நல்லா விளையாட வாய்ப்பு இருக்குது. டீம் பாருங்க. பைமாஸ் 11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.